அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசை வருகிறது. எந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி 1 அமாவாசை வருகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதம் 31 மற்றொரு அமாவாசை வருகிறது. அமாவாசை தினத்தன்று தங்களது மூதாதையர்களுக்கு திதி வழங்கி வழிபடுவது வழக்கம். அதில் ஆடி அமாவாசையும் தை அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரக்கூடிய அமாவாசை திதி ஒரு மாதத்தில் 2 முறை வந்தால் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற குழப்பம் வரும். இதனால் எந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் என்பதை குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். எந்த அமாவாசை ஆடி அமாவாசையாக கடைபிடிக்கலாம் என்பதை பார்க்கலாம். அமாவாசை என்று முன்னோருக்கு பித்ருக்கடன் கொடுத்தால் அது அவர்கள் நேரடியாக சென்று அடையும் என்பது நம்பிக்கை. ஒரே மாதத்தில் 2 அமாவாசை திதி வருகிறது என்றால் அந்த மாதத்தை மல மாதம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த மல மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டார்கள். ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்கு இந்த உலகத்திற்கு வருகின்றனர். அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. பூமிக்கு வரும்படி ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தானம் தர வேண்டும். எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசைகளில் முக்கியமாக சில தானங்களை கொடுத்து வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். புதிய ஆடைகளை தானம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும். உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். இதில் பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பித்ருசாப தோஷங்கள் விலகும். எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்வதால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 7 ஜென்மத்திலும் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சகல விதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். முன்னோர்களுக்கு பயிலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் உணவு மற்றும் தண்ணீர் தானம் கொடுத்து வர வேண்டும். முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆண்டு ஆடி மாதத்தில் 2 அமாவாசையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி 31ஆம் தேதி வரும் அமாவாசையே ஆடி மாதத்திற்கான அமாவாசையாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி வழங்குவது நல்லது. பக்தர்கள் விரதம் இருப்பது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், தேவிப்பட்டினம் புண்ணிய தலங்களில் புனித நீராடல் செய்ய ஆடி 31/16/8/2023 புதன்கிழமையில் வரும் அமாவாசையே உகந்த அமாவாசையாகும். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.